அபி அபி சொல்லுங்க டார்லிங் என்ன நீங்க வெளிய அந்த காரை மொறச்சி மொறச்சி பாத்துட்டு இருந்தீங்க அது அபி அந்த காரை ஏன் அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தீங்க அது ஒண்ணும் இல்ல டார்லிங் நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இதே மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் டேய் இந்த கார் என்னடா நீ இத விட பெரிய பெரிய கார்ல எல்லாம் போக போற நாள் நெருங்கிடுச்சுடா நீங்க இத என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது டார்லிங் அண்ணா அது நடக்காது டேய் தங்கம் என்னடா எப்பவுமே ஏதோ சிந்தனையில இருக்கீங்களே இல்லப்பா நீங்களும் சிவா சார் வெளியே போனதும் நான் ராகவங்கள் கூட முகில ஸ்கூல்ல விட போயிருந்தேன் ஓ சூப்பர்ரா அப்படியே ரிப்போர்ட் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ரிப்போர்ட்டா ஆமாப்பா சிவா சார் ராகவங்கள அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் வாங்கிட்டு வர சொன்னாராம் அதாங்க போயிருந்தோம் ரிப்போர்ட்னா அது கண்டிப்பா அபியோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் தான் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் இப்போ யார்கிட்ட இருக்கு மீனா மேடம் தான்ப்பா அது அவசர அவசரமா வந்து ரகு அங்கிள் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க இன்னேரம் அவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்திருப்பாங்க அபி அவங்களோட பொண்ணுங்கிற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கும் கடவுளே ரொம்ப நன்றிப்பா அபி என் மகதான்னு நான் மீனா கிட்ட சத்தியம் பண்ணதும் எப்படிடா அந்த சத்தியத்தை மீறி உண்மையை சொல்ல போறேன்னு ரொம்ப கவலையா இருந்தேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிற ஒரு ரூபத்தை காட்டி ஹபி யாருங்கிறத அவங்களாவே தெரிஞ்சுக்க வச்சிட்டேன் டார்லிங் என்ன யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லை அபி சாரி டார்லிங் ரிப்போர்ட்டை நான் மாற்றி வச்சு தெரியாம நீங்கள் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கீங்க நான் உங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன் காரணம் அப்பா அம்மா உயிருக்கு எந்த அப்பத்தும் வந்துடக்கூடாது ஹபி நம்ம பொண்ணுதான்னு ரிசல்ட்ல வந்துருச்சா அந்த சந்தோஷத்துல தான் மீனா அழுதுட்டு இருக்காளா மீனா என்னாச்சு ஏய் என்னாச்சுரா என்னாச்சுன்னு கேக்குறல்ல ஏய் என்னாச்சு மீனா மீனா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சதோ ஹபி நம்ம பொண்ணு தானே நான் அவ்வளோ ஆசையா இருந்தேங்க தெரியும் ஹபி நம்ம குழந்தையா தான் இருப்பான்னு எனக்கு 100% தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா என்னாச்சு ஹபி நம்ம பொண்ணு தானே இல்லைங்க ஹபி நம்ம பொண்ணு இல்லைன்னு இந்த ரிசல்ட்ல வந்திருக்கு கடவுள் நம்மளை ஏமாத்திட்டான் என்ன சொல்ற மீனா ஆமாங்க நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதுல இல்ல வீணா போயிடுச்சு இது பாருங்க என்னால நம்பவே முடியல மீனா ஆமாங்க ஹபி நம்ம பொண்ணா இருப்பானு நான் மனசார நம்பினேன் அந்த நம்பிக்கையில சின்னதா ஒரு குறை கூட இருந்துட கூடாது நான் வேண்டுதல் பண்ணேன் வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் ஹபி ஹபி இனி நம்ம பொண்ணு தானே நான் அவ்வளவு ஆசையா இருந்தேன் ஆனா இந்த ரிப்போர்ட்ட பார்த்தது இந்த ரிப்போர்ட்ல நான் இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா நம்ப மாட்டேன் ஆனா ஏன் இந்த ரிப்போர்ட் இப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் விசாரிங்க மீனா கொஞ்சம் பொறுங்க பதட்டப்படாத
அழாத ப்ளீஸ். ரிப்போர்ட் இப்படி வந்திருக்குன்னா ஆஸ் எ டாக்டரா நான் இதை தானே நம்பணும். நீங்க விட உங்க சயின்ஸை நம்பிக்கங்க. ஆனா நான் என் உணர்வை நம்புறேன். அபி சரவணனோட பொண்ணுன்னு மத்தவங்க யாரு நினைச்சாலும் ஏன் நீங்களே நினைச்ச கூட நான் அபி என் பொண்ணா தான் நினைக்கிறேன். இல்ல மீனா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கும் போது நீ எப்படி ஹபி நம்ப பொண்ணுன்னு சொல்ற? சரவணன் என்ன நினைப்பாரு? யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க, ஹபி நம்ப பொண்ணுதாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கும் ஹபிக்கும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, ஆயிரம் விஷயங்கள் ஒத்து போகுது. 10 மாசம் சுமந்து பெத்த என்னால ஹபி ஏன் பொண்ணுதானு உணர முடியுது. நாமளும் ஹபி நம்ப பொண்ணா இருக்கணும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா ஹபிக்கு நம்ம பொண்ணா வாழை கொடுத்து வைக்கல, நமக்கும் ஹபியோட பேரண்ட்ஸா இருக்க கொடுத்து வைக்கல. மீனா, நீ அவ்வளோ உறுதியா ஹபி நம்ம பொண்ணுன்னு சொன்னப்போ நானும் அப்படி இருக்குமோ நினைச்சிட்டேன். நீ கோவிலுக்கு போய் வேண்டுதல் செய்ய நான் உனக்கு பெர்மிஷன் வேற கொடுத்தேன். ஹபி நம்ம பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். உன்னோட 8 வருஷம் தவிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு நான் சொன்னேன். இது இங்கே முடிஞ்சாகணும் மீனா. ஹபி நம்ம பொண்ணு இல்லை, இந்த உண்மையை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. மீனா போக, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க கூட முதல்ல ரிப்போர்ட் என்னால நம்ப முடியலன்னு சொன்னீங்க, வந்த உடனே ஹபி நம்ம பொண்ணு தானு கேட்டீங்கல்ல, இப்ப மட்டும் ரிப்போர்ட் நம்புறீங்க? உணர்வ நம்புங்க. ஹபி ஹபி ஏன் பொண்ணுதான், ஏன் பொண்ணுதான். இப்ப என்ன சொன்னாலும் மீனாவுக்கு புரியாது, அவ ஹபி நம்ம பொண்ணு இல்லைங்கிறத ஒத்துக்கிற மனநிலையில இல்ல. ஹபி நம்ம பொண்ணு இல்லைங்கிறத மீனாவுக்கு மெல்ல மெல்ல தான் புரிய வைக்கணும். இப்ப சொன்னா அவளுக்கு சத்தியமா புரியாது. அழாத மீனா, ஒண்ணு இல்ல, எதை பத்தி யோசிக்க சரியா? ரிலாக்ஸ்.